அனைவருக்கும் வணக்கம். நான் பி கே. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு மாணவியின் மரணம், இது தொடர்பாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து நேற்று ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அது என்னென்னா, நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. யார் போட்டதுன்னா, மறைந்த கள்ளக்குறிச்சி பிளஸ் டூ மாணவியின் தந்தை சார்பாக, ராமலிங்கம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. இதுக்கு முக்கியமான பெட்டிஷனர் யாருன்னு பார்த்திங்கன்னா செல்வி, செல்வி ராமலிங்கம். நேற்று என்ன வழக்கு வந்தது அப்படின்னா, அதை சொன்னோம் அப்படின்னா இங்கே பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அள்ளு உற்றும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா பல பேர்த்துக்கு இப்போவே பேதி புடுங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மம்மி உட்பட, அந்த மம்மி நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன அந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்க, அதாவது பெட்டிஷன் போட்டது என்ன வந்திருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் அந்த மம்மி எங்கிட்ட செல்ஃபோன் இல்லை, செல்ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த செல்ஃபோனை வந்து நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மம்மி சார்பாக ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சரி, ரைட். இப்போ ஏன் வந்து பல பேர்த்துக்கு பேதி புடுங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மீடியாக்கள், பல நபர்கள், பல சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் பல பேர் கிட்டத்தட்ட 160 நாட்களுக்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணவியின் மரணத்தை வச்சு பல பேர் பல கதைகளை கட்டிகிட்டு இருக்காங்க. நான் வந்து காசு சம்பாதிக்கிறாங்க, அது சம்பாதிக்கிறாங்க, இதை சம்பாதிக்கிறாங்க, இதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது பல பேர் வந்து பேசதான் செய்வாங்க. ஸோ அது அதெல்லாம் வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரணத்தை வைத்து இது வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்காங்க, இல்லைனா வந்து இது வந்து கொலை செஞ்சுருக்காங்க, என்ன நரபலி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பல புரளைகளை கிளப்பிட்டு பல பேர் வந்து கிட்டத்தட்ட 160 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் வருத்தத்தக்க வகையில் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, பல பத்திரிகையாளர்கள்னு பார்த்தா நம்ம வந்து பார்த்து, சே இவர் வந்து நடுநிலையான பத்திரிகையாளர்டா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பத்திரிகையாளர்களை வந்து நான் நினச்சிருப்போம், நானும் நினச்சிருக்கிறேன். அந்த பத்திரிகையாளர் முதல் கொண்டு அனைவருமே இப்போ அவர்களுடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அத்தனை நபர்களுமே அந்த மம்மி முன்னாடி போய் நின்று அந்த மம்மி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, ஆமாம் செல்ஃபோன் இல்லை, ப்ளஸ் டூ படிக்கும்போது ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவி வந்து ஹாஸ்டலில் தான் இருந்திருக்காங்க, ஹாஸ்டலில் வந்து அந்த பெண் வந்து எப்படி கைபேசியை உபயோகிக்க முடியும், அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் வார்டன் கிருத்திகாவோட செல்ஃபோனை தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த கிருத்திகாவோட செல்ஃபோனை வந்து வாங்கி விசாரணை செய்யுங்க, ரவிக்குமாரோட செல்ஃபோனை வாங்கி விசாரணை செய்யுங்க, சாந்தி ரவிக்குமாரோட செல்ஃபோனை வாங்கி விசாரணை செய்யுங்க இப்படின்னு அடுத்தடுத்து நிறையா பேர் வந்து இதையே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் வந்து செல்ஃபோன் வந்து கிடையாது, செல்ஃபோன் இல்லை, அந்த பெண் செல்ஃபோனே பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க வாயிலெல்லாம் வந்து வாயில வந்து வாங்கி கொடுப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இது நடந்திருக்கு. அந்த செல்வியே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் வந்து எங்கிட்ட கிடையாது, செல்ஃபோன் உடஞ்சி போச்சு, செல்ஃபோன் திருடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஒரு ஹியரிங் வந்துச்சு, என் நினைவு சரியாக இருந்தால் நவம்பர் 13 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், அந்த மாணவி பயன்படுத்தின செல்ஃபோன் ஐஎம்இஐ நம்பர் மற்றும் அந்த செல் நம்பர் இந்த நம்பர் சீரியல் நம்பர் இந்த 3 நம்பரை சொல்லி இந்த ஃபோன் வந்து ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு வந்து திரு சங்கர் சுப்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட அந்த செல்ஃபோன் இல்லை அப்படின்னு வந்து வாதாடி இருந்தார். அப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்ககிட்ட அந்த செல்ஃபோன் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யுங்க அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போ வந்து நாங்கள் தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சங்கர் சுப்பு வெளியே பேட்டி கொடுத்துருந்தார். அந்த 13 தேதியிலிருந்து நேற்று
23rd இந்த 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து அதுக்கு முன்னாடியே வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து அந்த வழக்கு ஹியரிங்க்கு வரும்போது நாங்கள் தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு வந்து அந்த செல்வி தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இத இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த செல்வி வந்து பாத்தீங்கன்னா நாங்க செல்போனை வந்து யார்கிட்ட ஒப்படைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து இவர்களுக்கு வாதாடின சங்கர சுப்புவா இருக்கட்டும், இல்ல போ ரத்தினமா அவரா இருக்கட்டும், இல்ல இப்போ ஸ்பெஷல் அட்வொகேட்டா உள்ள நுழைய போறோம், சிறப்பு வழக்கறிஞரா உள்ள போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திரு பாப்பா மோகனா அவர்களா இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்வி தரப்புக்கு எடுத்து சொல்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. எவனாவது ஒரு முட்டால் ஒரு சாட்சியம், அதாவது ஒரு மெட்டீரியலிட்டிக் எவிடன்ஸ், மெட்டீரியல் எவிடன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போய் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நான் வந்து பப்ளிக் பிபிஇ கிட்ட வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத எந்த அட்வொகேட்டாவது இல்லைம்மா இப்படி பண்ணக்கூடாது, இது சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மஞ்சள் மக்கானுங்க போய் இந்த மாதிரி வந்து ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா உயர்நீதிமன்றத்தில்? அந்த செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து பிபி கிட்டலாம் வந்து ஒப்படைக்கக்கூடாது, அதில் சட்டத்தில் இடம் கிடையாது, நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது இன்வெஸ்டிகேஷன் டீம் சிபிசிஐடி கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்சியத்தை வந்து இந்த எவிடன்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும், அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த செல்ஃபோனை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 75-80% இன்வெஸ்டிகேஷன் வந்து முடிஞ்சிடும். இன்வெஸ்டிகேஷன் இதில் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா மாட்ட போகிறது யார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, இதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம், யார் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது இத்தனை நாளாக வந்து செல்வி செல்ஃபோன் இல்லை செல்ஃபோன் இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் சில மக்கள் இல்லை பல பொதுமக்கள் நம்பி உனக்கு என்னடா தெரியும், நீ காசு வாங்கிட்ட, அதை வாங்கிட்ட, இதை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்களே. எனக்கு மட்டும் கிடையாது, இந்த மாணவி தற்கொலை தான் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னதை எல்லா வீடியோக்கள் கீழேயும் பார்த்து உனக்கு வந்து பொண்ணு இல்லையா, உனக்கு அது இல்லையா, இது இல்லையான்னு மயிரிலாயம் பேசிகிட்டு இருந்தேன். அந்த கொஞ்சம் டீசெண்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை இப்போ நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ இப்போ செல்ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், அந்த தாய் இப்போ செல்ஃபோனை ஒப்படைக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த பொதுமக்கள் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இத்தனை நாளாக வந்து கம்பு சுற்றிட்டு இருந்தீங்களா அந்த மம்மிக்காக, இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அதே மாதிரி அடுத்த பத்திரிகையாளர் கேட்போம், இதில் வந்து ஒரு வழக்கறிஞர் வேற உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞராக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி எடுக்கிற பேரில் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ இல்லை என்ன மாடுலேஷனில் பேசுகிறாரோ அதே மாடுலேஷனில் அதே கேள்வியை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுவான் ஒருத்தன். அவனுக்கு சொந்தமாக கேள்வியும் கேட்க தெரியாது, சொந்தமாக பேட்டியும் எடுக்க தெரியாது. இவனெல்லாம் வந்து வழக்கறிஞர், இவனை நம்பி வேற பொதுமக்கள் வந்து வழக்காடுறதுக்கு வேற வந்து அவங்ககிட்ட போவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கோபம் வேற வரும் நிறையா. சரி, அதெல்லாம் அப்புறம் பின்னாடி பேசலாம். சரி, இப்போ இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து நேற்று நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பொதுமக்கள் வந்து யார் பக்கம் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் ஸ்ரீமதியோட மரணத்துக்கு உண்மையாகவே வந்து ஒரு நீதி கிடைக்கணும், ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்ட்டு போட்டுட்டு இருந்தாங்கல்ல, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், நீங்கள் வந்து ஸ்கூல் தான் ஸ்கூலில் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அதனால் அதுக்காக ஸ்கூல் தான் பொறுப்பு, ஸ்கூல் தான் பொறுப்பு அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல இங்கே விரும்புகிறேன். ஜூலை 13 நேற்று வரைக்கும், ஏன் இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட
மாணவர்கள் தற்கொலை நடந்திருக்கு. ஜூலை 13 அப்புறமே அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா 2 தற்கொலை நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு பெண் அதே தர்மபுரி மாவட்டம் நினைக்கிறேன், நினைவு சரியாக இருந்தால் 14 நினைக்கிறேன், தர்மபுரி அதே +2 மாணவி ஹாஸ்டலில் தற்கொலை செய்திருக்கிறாங்க. இதே போல் அவர்களுடைய பெற்றோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குது, கொலை செஞ்சிட்டாங்க, அதை செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலை. இப்போது நான் ரெண்டு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். ஒன்று, உங்களுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசணுமே தவிர, அங்கே கொலை தான் செஞ்சிட்டாங்க, ஸ்கூல் தரப்பு தான் தப்பு இருக்குன்ட்டு வந்து நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்ககிட்ட எவிடன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து அந்த மம்மி தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நம்ம பேசுகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஜூலை 13 ஒரு 10 வந்து நானும் அப்படித்தான் நம்பிட்டு இருந்தேன், நானும் அந்த ஸ்கூல் மேலே சந்தேகப்பட்டேன். அதனால தான் கிட்டத்தட்ட 150 மேலாயும் இதை பற்றின ஒரு பதிவு கூட நான் போடவில்லை. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 150 மேலே பல தகவல்கள் வெளியாகுது, அதை சரிபார்த்து பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சரிபார்த்து இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ஞ்சு நம்ம எந்த பக்கம் தப்பு இருக்கும் இல்லை எந்த பக்கம் தப்பு நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கெஸ் நம்ம பண்ண முடியுது. நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலை, ஒரு கெஸ் நம்ம பண்ண முடியுது. அந்த கெஸ்ஸை ஒரு பொதுமக்கள் வந்து இதை கூட பண்ண முடியலன்னா அப்போ நீங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு அறிவாக இருக்கிறீங்க? சரி, பொதுமக்களை விட்டுத்தலுங்க, ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இதை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ நீங்களாம் என்ன பத்திரிகையாளர்? இன்னும் நேற்று வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண்ணை வந்து பாலியல் கொடுமை செஞ்சிட்டாங்க இல்லை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டே வந்து பல பத்திரிகையாளர் பேசிகிட்டு இருக்காங்களே. அப்போது இதே போல தான் வந்து நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உங்களுக்கு எடிட்டராக இருக்கிறீங்களோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது இதே போல தான் நீங்களும் செய்திகளை வந்து வெளியிட்டு இருந்தீங்களா? திருச்சு அல்லது பொய் சொல்லி. அப்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை நியூஸ் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை இது போல் யூடியூப் சேனல்ஸ் யூடியூப் மீடியாஸாக இருக்கட்டும், இது மேலே இருக்கிற நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குதா இல்லையா? அதுக்கு வந்து பதில் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஸோ அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் இன்னொரு பதிவும் வேறு வரப்போகுது. நேற்று திராவிட மணி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, அந்த பேட்டியை நம்ம வச்சு செய்யணும். அது அடுத்த பதிவு வரும், அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.